எங்களுடைய உயிரோடு கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். போராட்டத்திற்கு அனுமதி தந்து பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம். இங்கே பேசிய தம்பிகளெல்லாம் ரொம்ப கோபப்பட்டு பேசினாங்க. இதை வந்து கல்லறை கட்டிடுவேன்றா, ஒருத்தன் கை வைப்பேன்றா, நான் பயந்துட்டேன். லட்சக்கணக்கான துப்பாக்கி கடந்து போய் தலைவனை பார்த்து வந்துவேன் நான். நீ எனக்கு போய் இதெல்லாம் பேசிட்டு காங்கிரஸ் நம்மளை எதிர்த்து போராடுது. 2008-2009 ஒரு ஆளா காங்கிரஸ் எதிர்த்து போராடிட்டு இருந்தேன். இப்ப திரும்பி பார்க்கிறேன், 10 வருஷத்துல காங்கிரஸ் என்னை எதிர்த்து போராடிட்டு இருந்தேன். அது பார்க்கும்போது ஜாலியா தெரியு. ரசிக்கும்படியா இருக்கு. சில பேருக்கு நம்ம திட்டனால வண்டி ஓடுது, பொழப்பு ஓடுது. எங்க பிள்ளைகள என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அண்ணனை திட்டிருக்காண்டாட்டி, அண்ணனை திட்டிருக்காண்டா, அண்ணனை திட்டிருக்கான். 4 பேரோட பார்க்காத 40,000 பேர் பார்த்து இவன் தான் பார்வையாளரை கூட்டி விட்டுருது அவனுக்கு. அவன் சீமான திட்டினா நல்லா பொழப்பு போகுது, பணம் திட்டிக்கிட்டே இருக்கான். என் அன்பிற்குரிய உறவுகள், என் அருமை சொந்தங்கள், நாம் இயற்கையின் பிள்ளைகள். இயற்கையின் பெருங்கொடை நமக்கு இந்த மலை. ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பதே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்று இருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இது இதை தொடர்ச்சி. முப்பத்தி 2 6 ஒரு ஆளோட மண்ணில் வித்து தின்னாச்சு. நம்மள்கிட்ட புதுசேத்தனமா கேள்விப்பா, மண் இல்லாம எப்படி இங்க வீடு கட்டுறது அப்படின்னா, டேய் எங்க பாட்டம் பிப்பாட்டுல வீடு கட்டுவா இல்லையா? தமிழக மக்களின் மண் மணல் தேவைக்கு மட்டும்தான் மணல் அள்ளப்பட்டதா? இவன் தனியா ஏரிக்குள்ள வெட்டுறானா, ஆத்துக்குள்ள வெட்டி வச்சிருக்கான். 30 அடி 40 அடிக்கு மண் அள்ளி வித்து என்ன கொடுமை பாருங்க. லாரியில அப்படியே ஈரத்தோட சொட்ட சொட்ட மண் அள்ளி கொண்டு போறா, அது தெருவங்க சொட்டு சொட்டு நீரை விட்டுட்டு போகுது. ஒரு லாரி ஈரத்தோட மண்ணை ஏறும்போது 2,000 லிட்டர் தண்ணி போதுங்கிறான். அந்த லாரியில இருந்து சொட்டு சொட்டா விழுகிறது தண்ணீர் அல்ல என் அன்பு சொந்தங்களே, நம் தாய் மண் அடிக்கிற கண்ணீர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். என் அருமை பிள்ளைகளே, என்னை கடத்துறா, நீங்க பார்க்காம இருக்கிறீர்களே, எதிர்காலத்தில் குடிக்க குளிக்க தண்ணி இல்லாமல் செத்து போவீர்களே என்று வேதனையில் நம் பூமி தாய் சிந்திய கண்ணீர் தான் அது. இந்த ஆறு எங்கிருந்து வந்தது, அதை பிரசவித்தது யார்? தாயின் முலைமாறிவில் பாலு போல பூமி தாயின் மலைமாறிவில் இருந்து நமக்கு அருவி வந்தது. அந்த அருவி எப்படி உருவாகுது? இப்ப இந்த இப்ப எனக்கு பக்கத்துல இருக்கிற மலையில எவ்வளவு மேகம் படர்ந்து இருக்கு பாருங்க. இப்ப இதுல என்னென்ன இயற்கையின் சுழற்சியின் அன்பிற்குரிய சொந்தங்கள்,
சூரிய ஒளி கடல் நீர் வெப்பமாகி அந்த ஒளியில நீராவியாகி மேலே போகுது. ஆனால் அது மேகமா மாறுவதில்லை நண்பர்களே, மேகமா மாறுவதில்லை. ஏன்னா அதுக்கு அடர்த்தி குறைவு, கனம் குறைவா இருக்கு. அப்ப மறுபடியும் எப்பமே மேகமா மாறுது. மனித வேர்வை, பறவைகளின் வேர்வை, மரங்களின் வேர்வை. மரத்துக்கு வேர்க்குமான்னு கேட்கக்கூடாது, உண்மையிலே வேர்க்குது. எந்த மரத்துக்கு வேர்க்காது? சீம கருவேல மரம், யூகலிப்டஸ், முந்திரி மரத்துக்கு வேர்க்காது. அதனாலதான் அது மரங்களின் பிசாசு என்று நம்ம சொல்றோம். அது மரங்கள் இல்லாத, அது சமூக நல கேடுகளை, சமூக நல காடுகள்னு வளர்த்து வச்சுப்பான். எங்க பார்த்தாலும் யூகலிப்டஸா இருக்கும். நீங்க சந்தேகம் இருந்தா கோடை காலத்துல வெப்ப காலத்துல போய் ஆலமர அரச மரத்து கீழே உட்காருங்க, குழுகுலுன்னு இருக்கும். காரணம் என்ன? அதுக்கு வேர்க்கும். அந்த மரங்களின் வேர்வை, பறவைகளின் வேர்வை, விலங்குகளின் வேர்வை எல்லாம் அப்படி நீராவியை மேல போகுது. போய் அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த நீராவியோடு சேருது. காற்று மண்டலத்தில் அங்கே அங்கே சுத்திட்டு இருக்க கரி, தூசி இதெல்லாம் சேர்ந்து மேகமா உருவாகிடும். அப்படி உருவாகிற மேகத்தை காற்று தள்ளி கொண்டு போகுது. காற்று தள்ளி கொண்டு போகும்போது அதை தடுத்து, பேரரணாக நின்று தடுத்து நிறுத்துகிற வேலையை மழை செய்யுது. இப்ப என்னூர் ராமநாதபுரத்துல கடல் இருக்கு, ராமேஸ்வரத்துல கடல் இருக்கு, எங்களுக்கு கடல் இருக்கு. ஆனா எங்க நிலம் வறண்டு இருக்கு. காரணம் என்ன? மழை இல்லை. ஏன் மழை இல்லை? அங்க மழை இல்லை, அதனால மழை இல்லை. இப்ப எனக்கிட்ட நீராவி ஆகி போகுதுல்ல, எனக்கிட்ட நீராவி ஆகி போகுதுல, அந்த மேகம் போகுதுல, அது எங்க தடுக்கப்படுது? இதே மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடர்ச்சி தேனி கம்பம் குமிழியில தடுக்கப்படுது. அப்ப அங்க உடனே மேகத்துக்கு மழை கொட்டிடாது. பூமிக்கு மலையை அறுவடை செய்து கொண்டு வருகிற வேலையை செய்வது மரங்கள் தான். மலைமுகடுகளில் அடர்ந்து படர்ந்து உயர்ந்து இருக்கிற 100 அடி 200 அடிக்கு வளர்ந்து இருக்கிற அந்த காடுகள், அந்த மரங்கள் குழு குழு என்று இருக்குது. எங்க குளிர்ச்சி இருக்கோ அங்க மேகத்தை கொட்டி, மேகம் வந்து மலையை கொட்டிடும். நான் சொல்றது அறிவியல் எடுத்துட்டா அறிவியல், உயிரியல் எடுத்துட்டா உயிரியல். ஆனா இது அரசியல் இல்லை. இது தெரியாது, நீங்க எனக்கு ஓட்டு போட்டும் பயனில்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு போட்டீங்கன்னா ஒரு ஓட்டு நாள் வாங்கிட்டு நிம்மதியா போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அந்த அடர்ந்த காடுகளில் மழை கொட்டிடுது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மேகம் திரும்பி வந்து கடல்லே கொட்டிடுது. ஏன்னா கடல் எப்பவும் குளிர்ச்சியா இருக்கும். இதுல என்னன்னா, நம்ம அப்பா நம்மால்வார் சொல்றாங்க, நம்ம கவியரசு கண்ணதாசன், பகலின் கண்ணீர் மலைத்துளியாகும், இரவின் கண்ணீர் பனித்துளியாகும் பாடுறாரு. அது அப்பா சொல்றாரு, அறிவியலை எவ்வளவு அழகா செலுத்தாரு வர்ற அப்படின்னு. இரவுல நீராவி ஆகி போகுது பாருங்க, அது மேகமா மாறுறது இல்ல, அது பனித்துளியா கொட்டிடுது. அத காலையில புல்லுல பாத்தீங்கன்னா பனி முட்டை முட்டையே வெள்ளையாது, அது பனியா மாறிடுதுங்கிறாரு. இப்ப இந்த அந்த அப்படி கொட்டப்படுகிற மலையின் முகடுகள்ல, அந்த காடுகள்ல வந்து பெய்யற மழையை என்ன செய்யுது? அந்த மரங்கள் இலையை கொட்டி அது ரொம்ப நாளா அப்படியே வேரில் மக்கி கிடந்து அதுவே ஒரு மணல் மண் வடிவம் ஆயிருது. அப்ப மழை நீர் அப்படியே அந்த மரம் பிடிச்சுக்கிறது வேர்ல, இலை தலைகள்லாம் அங்கிருந்து ஒவ்வொரு துளியா உருண்டு வருது. இது ஓடி வரும்போது அங்க ஒரு தடுப்பு இருக்கு. அதான் என் தம்பி சொன்னாலும் இமயம், சோலை காடுகள். அந்த சோலை காடுகள்ல புற்கள் அடர்ந்து இருக்கும். அந்த புற்கள் தன் உணவுக்காக நீரை தேக்கி வச்சுக்கிறது. குழந்தைகளுக்கு சோறு போடும்போது ரெண்டு வாயில் போடும், ரெண்டு கீழே போடும்ல, அப்படி தன் உணவு தேவைப்பாக மீதியை உருட்டி விடுது. அது உருண்டு ஓடி வருது. அதுதான் அருவியா உருமாறுது. பல கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் உருண்டு திரண்டு அருவியா வருது. உடனே அதை கொட்டின விடுறதில்ல, ஒரே நாளில் கொட்டிக்கல் வடிய விடுறதில்ல. அந்த புல் தேக்கி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் கிராஸ்லேண்ட் இருக்கு, புல் வெளி. ஒரு புலி செத்து போனால் 25,000 பேருக்கான நீர் தேவை குறைஞ்சு போயிருந்தா, 25,000 பேருக்கு நீர் கிடைக்காம போயிருந்தா ஒரு புலி செத்தா. ஏன் புலி செத்ததுக்கும் 25,000 பேருக்கு நீர் கண்ட சம்பந்தம் இருக்கு? அந்த புல்வெளி இருக்குல்ல, அந்த கிராஸ்லேண்டு, அதுல மானும் வரை ஆடுகளும் போய் அந்த புல்ல தின்னுறோம். ஆனால் அந்த புல் மொத்தமா அழிந்து விட விடாமல் அந்த ஆடுகளையும் மான்களையும் வேட்டையாடி சாப்பிடுகிற வேலையை புலி செய்து. இல்லைன்னா அது ஒரே நல்ல, அந்த மான் மொத்தமா போய் புல் அழிச்சிட்டு போயிடும். அந்த புற்கள் தான் நீரை தேக்கி வச்சு ஒவ்வொரு துளியாக உருட்டி அருவியாக உருவாக்கி தருது. அந்த அருவி உருண்டு ஓடி வரும்போது சிறு குறு பாறைகளை உருட்டிட்டு வருது. அந்த பாறை உன்னோட ஒன்னும் மோதி சிறு சிறு துகள்களா நொறுங்குது. ஏரியை நம்ம வெட்டினோம், குளத்தை நம்ம வெட்டினோம், கம்மாயை நம்ம வெட்டினோம், கிணறை நம்ம வெட்டினோம், குட்டையை நம்ம வெட்டினோம்,
ஆனால் ஆறை நாம் உருவாக்கவில்லை, உருவாக்கியது அருவி. அருவி அருவி ஆற்றுக்கு பாதையிலிருந்து யார் தந்தது? தானாக பாதை கண்டு ஓடுதுன்னு பாட்டுக்கு பாருங்க, அதுவா தான் உருவாக்கி கொண்டது. அதுவா அந்த மணலை ஆத்துல படிய விடுது. ஒரு அங்குளம், ஒரு அங்கு அரை அங்குளம், இவ்வளவு மணல் படிகிறதுக்கு நூறு ஆண்டுகள் ஆகுங்கிறான். அரை அங்குளம் மணல், நீ 30 அடி 40 அடி மணலை அள்ளி தின்ட்ட. ஆறு இறந்துருச்சு. ஆறு இறந்துருச்சுன்னு எப்படி சொல்றீங்க? ஆத்து கரையில இருக்கிற பனை இந்த நெய் செத்துருச்சு. ஆத்து கரையில நீர் வளர்ந்தா ஏன் பனை சாகுது? 1000 அடிக்கு வேரை விட்டு நீரை உறிஞ்சி வாழும் ஒரு மரம் இருக்குன்னா அது பனை. பாலைவனத்துல வராது, ஆனா வறண்ட நிலத்துல வரும். என் ஊர் ராமநாதபுரம் சிவகங்கையில கூட பனை வரும், வறண்ட நிலத்துல கூட பனை மரம் வந்துடும். அந்த 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சிட்டு வந்து வாழக்கூடிய பனை கழுத்து முறிஞ்சு சாகுதுன்னா 1000 அடிக்கு கீழே வரைக்கும் தண்ணி இல்லை போயிடுச்சுன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கணும். 10 பனைமர கிணற சுத்தி இருந்தா கடைசி வரை தண்ணீரை வத்த விடாதுங்கிறாங்க, ஆனா பனையே செத்து விழுது. 4 நிலம் தான் நமக்கு, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல், 4 தான் இயற்கை திணைகள் நிலங்கள். பாலைவனம் செயற்கையாக உருவானது. அதை நமது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொள்ளும் தர். அப்போ உன் நிலம் என்னவாயிருது? பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்குது. இத ஓட்டுக்காக நின்று பேசுறவன் பேசுறது இல்ல, இந்த நாட்டுக்காக நிக்கிறதுனால நான் உங்க மகன் பேசிக்கிறேன். அப்போ பாலைவனமாக மாறுவதற்கு முன்பு நாம் எச்சரிச்சுக்கணும். ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் இறந்துட்டாரு சொல்றாரு. அன்பான மக்களே, இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக மாற்றப்பட்டு விட்டது, அதனால் வேற கிரகங்களை நோக்கி நீங்க படையிடுங்கள். கிளாடு பூரிங்கன்னு ஒரு மண்ணியல் ஆய்வறிஞர், பிரான்ஸ் நாட்டுக்காரர், என்ன சொல்றாரு? என் அன்பு பிள்ளைகளை ஓடி வாருங்கள், நம் இயற்கை அன்னை, நம் பூமி தாய் மரண படுக்கையில் சாக கிடக்கிறாள், அவளை காப்பாற்ற வேண்டும், ஓடி வாருங்கள். ஆதியில் நாம் வேட்டையாடி உண்டோம், கிழங்குகளை உண்டோம், கனிகளை உண்டோம், ஆறு ஏரிகளின் நீரை அள்ளி பருகினோம். நம் பூமி தாய் கன்னிகளியாமல் கற்போடு இருந்தால், பிறகு இவர்கள் பண வேட்டையாடினார்கள், நம் தாய் கற்பிழந்து போனால், 18 வயதிலேயே பாட்டியாகி போய்விட்டால், அவரை காப்பாற்ற ஓடி வாருங்கள். அதை தான் உங்க பிள்ளைய செஞ்சிட்டு இருக்கான். ஈய சுமாசர்னு ஒரு எழுத்தர், சிறியதே அழகுன்னு ஒரு புத்தகம், எல்லாரும் வாங்கி படிங்க, சின்ன புத்தகம். அவர் என்ன சொல்றாரு? எடுத்தவனே சொல்றாரு, உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமையை யார் தந்தது? மணலை உங்களால் உருவாக்க முடியுமா? பிறகு எப்படி அழிச்சிங்க? மலையை உங்களால் உருவாக்க முடியுமா? பிறகு ஏன் அழிக்கிறீங்க? ஏன் அழிக்கிறீங்க? அவர் என்ன சொல்றாரு? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று எவன்டா உனக்கு கற்பித்தாங்கிற? யார் உனக்கு கற்பித்தது? நான் என்ன சொல்றேன் எசமானர்களே, பெருமக்களை, இதே மேற்கு தொடர்ச்சி மேலதான் கேரளாவில் இருக்கேன், அங்கே மணல நொறுக்கி அதானிக்கு குடுங்கலன் துறைமுகம் கிட்ட நாங்க வேணாம்னு சொல்லையே. உங்க மலை பத்திரமா இருக்குன்னு ஏ மலையை அறுத்து கொண்டு போனோம்னா இது என்ன ஏமாளிகளா? நாங்க எவ்வளவு வலி, எவ்வளவு வலியா இருக்கும் பாருங்க. எல்லா மணலை ஆத்து மணலை அள்ளி பாலாற்று மணல் கிடைக்கும், தாமிரபரணி ஆத்தி மணல் கிடைக்கும், கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா மாநிலத்திலையும் கொண்டு வித்தவர்கள் இவர்கள் தான், அரப நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தவர்கள் இவர்கள் தான். ஜான் பெர்கின் பொருளாதார அடியாளின் வாக்கு மூலம் அந்த புத்தகத்தில் எழுதுறாரு, உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க சபிக்கப்பட்டு விட்டீர்கள். அவர் அன்பு மகள் ஜெர்சிகிட்ட சொல்றாரு, நீ வந்து நான் இதை எழுதுறேன், ஒருவேளை என் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த மகள் சொல்றா அவர்கிட்ட, அப்பா நீங்க துணிஞ்சு எழுதுங்க, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா நான் நீங்க விட்ட இடத்துல இருந்து நான் தொடர்றேன்,
ஏன்னா நீங்க எனக்கும் எனக்கு பின்னாடி வர்ற தலைமுறைக்குமாக நீங்க இதை எழுதுறீங்கன்னு எழுதுறாரு. எழுதி அது பதிவு வச்சிருக்காரு. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இவர்கள் எப்படி வளத்தை வேட்டையாடுவார்கள் என்பதை ஆலிவர் ஹெம்பர் எழுதின பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்கு மூலம், அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்கு மூலம், இதெல்லாம் தயவு செய்து என் அன்பு பிள்ளைகள் எல்லாருமே உடன் பிறந்தார்கள் வாசிக்கணும். அப்படி ஒரு வழி வரும் உங்களுக்கு. எதை விட்டு போக போறீங்க நீங்க? உங்க பிள்ளைகளுக்கு வங்கி நிறைய பணமா, இல்ல விலையுறந்து காரா, இல்ல பெரிய மாளிகையா? நம்ம தாத்தா அப்படிலாம் ஒண்ணு வச்சுட்டு போலையே, வங்கியில பணம் போட்டு வைக்கல. ஆனா ஆறா ஆறா வச்சான், அருவியா அருவியா வச்சான், ஏரிய ஏரியா வச்சான், குளத்தை குளமா வச்சான், மரங்களை வச்சான், எல்லாம் இருந்தது. இப்ப எங்க இருக்கு அதெல்லாம்? எங்க இருக்கு? நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று தமிழ் மறைபாடுது. நீரின்றி அமையாது உலகு என்பது போல காடின்றியும் அமையாது நாடு. அதை நாங்க காணிச்சுக்கணும். ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு காடு இருக்கணுங்கிறான். நம்மகிட்ட அப்படி இருக்கான்னு பாருங்க. 33 விழுக்காடு காடுகள் இருக்கணுங்கு ஆய்வு. இவர்கள் 13 விழுக்காடு தான் நம்ம நாடு சொல்றது. 13 விழுக்காடு தான் காடு இருக்கணும். 33 இருக்கு, 13 இருக்கு. ஒரு மனிதனுக்கு 422 மரம் தேவை சராசரி ஆவரேஜ். கனடான்னு ஒரு நாடு இருக்குது, ஒரு மனிதனுக்கு 10,000 மரம் வச்சிருக்கு. ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கு? அந்த நாட்டின் பிரதமர் மேலும் 100 கோடி மரங்களை நடுவதற்கு திட்டம் போடுறாரு. நமக்கு எத்தனை மரம் இருக்கு தெரியுமில? 28 மரம் தான் இருக்கிறது என்று ஆய்வு சொல்லுது. எண்ணி பாருங்க, 28 மரம் இருக்கிற ஒருத்தனுக்குன்னு. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை ஆயிரக்கணக்கான கார் ஓடுது, எவ்வளவு மரங்கள் இருக்குதுன்னு நீங்க நினைச்சு பாருங்க. அப்புறம் மூச்சு திணறல் வருது, தொலைக்காட்சியை திருப்ப முடியல. மூச்சு திணறல் எனக்கு வந்தது பங்கஜ கஸ்தூரி வைத்தவனே எனக்கு சரியாயிட்டு. என்ன கொடுமை பாரு. மலைகளை அறுத்து கொண்டு போறதுக்கு எப்படி மனசு வருது? சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பத்தா அத்தையெல்லாம் கதை சொல்லி தூங்க வைப்பிக்கவை. தூங்க வைக்கும்போது ஒரு ஊர்லயா, ஆ மலை முழுங்கி மகாதேவன், மலையை எப்படி பாட்டி இப்ப முழுங்க முடியும்? பெரிய பூதம்ப்பா. நான் எங்க பாட்டி சும்மா நம்மளுக்கு ரசிக்கிறதுக்கு கதை சொல்லுது ஒரு கதைன்ட்டு. இப்ப தெரியுது உண்மையிலேயே மலை முழுங்கி மகாதேவங்க இருக்கிறாங்க, உண்மையிலே இருக்கிறாங்க. நானும் என் தம்பி சிவகுமார் தின்ன வெளியில போயிட்டு அப்படியே இந்த கல்குவாரி இதெல்லாம் போய் தடுக்கிறதுக்காக போனேன். மலையை பிடுங்கி பல்ல பிடுங்கிற மாதிரி பிடுங்கி பிடுங்கி போட்டிருந்தாங்க. இப்படி பார்த்தா மலை இருக்கு. அண்ணா இருங்க, நான் வண்டியில இருங்கண்ணே, சுத்தி அப்படி காட்டுறேன் முதுகு காணும். ரோட்ல சாலையில போகும்போது மலை இருக்கப்பா, இந்த இருக்க அது இருக்கு, அப்படியே இருக்கும், பின்னாடி இருக்காது, ஒண்ணு இருக்கு. இவங்களை பச்சை மட்டைட்டு அடிக்காத வர இவங்க சரியா வரவே மாட்டாங்க, வர மாட்டாங்க. என்ன செய்யுது சொல்லுங்க, எவ்வளவு பெரிய கொடுமை. புத்தர் சொல்றாரு, என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, பூவில் வந்து வண்டு வந்து பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் தேனை உண்டு விட்டு திரும்புவது போல நீங்கள் இயற்கையை பயன்படுத்திக் கொள்ளணுங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். எல்லா உயிர்களுக்குமான தேவையை நம் இயற்கை அன்னை பூமி தாய் தந்து விடுகிறார். எல்லா உயிர்களுக்குமான தேவைக்கும் தந்து விடுகிறார். ஆனால் மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறார். பணம் 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 எல்லாம் பணம். என்ன பண்றது நீங்கள, என்ன பண்றது சொல்ல? இந்த தோண்டி வச்சிருக்க குளிக்கலே போட்டு மூணாத சரியாது. இப்ப நம்ம இதை பாக்குறோம், மரம் மரம் மரம், மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம். மரம் ஆஹா மரம், மழை மழை மரம், காற்று மூச்சு என் உயிர் மரம், பறவை பச்சிகளின் கூடு அதற்கான உணவு நம்ம பாக்குறோம் மரம். அவன் பாக்குறான் மரம், காசு பணம் துட்டு வெட்டுன்னு வைக்க. மலையை பார்க்கிறா, மலை ஆ மலை காடு, பலாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழும் அது வீடு. அங்கிருந்து அருவி, அருவியிலிருந்து ஆறு, ஆறுல இருந்து நீர், நீர்ல இருந்து சோறு, சோர்ல இருந்து வயிறு, வயிறுல இருந்து உயிர், வாழ்க்கை. நாம இப்படி அதான் மலை மலை ஆ மலை.
மலை காசு பண துட்டு வெட்டு மணி மணி தான் சார். இல்ல இவங்களை என்னதான் செய்யறது சொல்லுங்க. காதலி வாங்குறது இல்லையே. இதை கண்டித்து இந்த இந்திய ஒன்றிய கட்சிகள் காங்கிரஸ் ஏதாவது பேசுமா இல்ல பாரதிய ஜனதா தான் பேசுமா? கவலையே விடுறதில்லை. திராவிட கட்சிகள் அதிமுக வந்தாலும் அல்ல, திமுக வந்தாலும் அல்ல. அதனாலதான் திராவிடம் என்பதே திருடர்கள் திருடர்கள் அப்படின்னு நாங்க சொல்றது. காரணம் என்னது? எல்லாத்தையும் வித்து தின்னுட்டாங்க. ஒருத்தர் கூட கேட்டாரு, ஒரு ஃபிளைட் கூட இல்லாத நாடாயிடுச்சு அப்படின்னு. ஏர்போர்ட்டை வித்தாச்சு, ஏர்போர்ட்டு அது இந்த தனியார்ட்ட கொடுத்தாச்சு, தொடர் வண்டி கொடுத்தாச்சு, இராணுவம் போச்சு, இராணுவ ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் போச்சு. துறைமுகத்தை கொடுத்தாச்சா? அதான் அதானிட்ட கொடுத்தாச்சா? அதானி இங்கே வெளிங்கத்தில் கட்டிக்கிட்டாரு, கட்டிக்கிட்டு இருக்காரு. அங்கே காட்டு பள்ளியில் கட்டுறதுக்கு வேலை நடக்குது. அது எப்படி தெரியுமா? அனுமதி கொடுத்த பெருந்தகை யார் தெரியுமா? நம்ம ஐயா தான், கலைஞர் தான். ஏற்கனவே இருக்கிற துறைமுகத்திலே 60 விழுக்காடு கூட வேலை நடக்கலை. புதுசா 6111 ஏக்கர் கடலுக்குல, 6111 ஏக்கர். அவ என்ன பண்றாங்க, சென்னையில இருந்து மழை பெஞ்சதுன்னா ஓடி போய் அந்த முகத்து வரம் அந்த அது போய் கடல்ல கலக்கும் பாருங்க, அங்க சவரை கட்டி எழுப்பிட்டாங்க. இப்ப மழை பெஞ்சனா தண்ணி வீட்டுக்குள்ளே எல்லாரும் சாக வேண்டியதுதான். அதை பத்தி கவலையே கிடையாது. நான் ஒருத்தர் அங்கேயும் போய் சண்டை போட்டேன், என்னை அதுக்கு நேர்ந்துட்டு இருக்காங்க. ஏ போராட்டம்னா சீமான கூப்பிடுப்பா, ஓட்டு அவனுக்கு போடுப்பா, அந்த உதயசூரியனுக்கு போடுப்பா, ரெட்டலைக்கு போடுப்பா. கேவலம் கேவலம். இங்க இருந்த ஒரு அம்மா எடுத்து, தம்பியே சீமானப்பா, ஆமாம்மா உனக்கு தான் போடலாம்னு போனேன், அப்புறம் ஒரு ஓட்டை போட்டு வீணாயிருமோன்னு பயந்துக்கிட்டு ரெட்டலைக்கு. 50 வருஷமா அவங்களுக்கே ஓட்டை போட்டு நாட்டை வீணாக்கி விட்டு ஒரு ஓட்டு வீணாயிரும்னு கவலைப்படுதான். அடுத்த முறை போடுறேன், அடுத்த முறை போடுறேன். எத்தனை முறை, எத்தனை முறை? கொடுமை. துறைமுகம் கட்டுறாங்க, சரி கட்டுறீங்க, எதுக்குன்னு கேளுங்க. அதானி ஒரு துறைமுகம் கட்டியிருக்காரு, அதுல 21,000 கோடிக்கு கராயன கடத்து கப்பலில் வருது இறங்குது. 21,000 கோடிக்கு 3,000 கிலோ ஒரு முறை தான் அந்த கப்பல் வந்ததா? இதுக்கு முன்னாடி நிறைய கப்பல் வந்து உள்ள போயிருச்சா அந்த போதைப் பொருள்லாம்? அது கேள்வியே கிடையாது. எவனுமே பேசல. ஏன்னா எசம்மா கோச்சுக்கிட்டாருன்னா, பெரிய முதலாளி கோச்சுக்கிட்டாருன்னா, அவருக்கு வேலை செய்யறதான பிரதமர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வேலை செய்யதான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் அறிவார்ந்த எனது சொந்தங்களில் கவனிச்சுக்கணும், சந்தை பொருளாதாரத்தை வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாடு, அதாவது தனியார் மயம், தாராள மயம், உலக மயம், உலக மயம் இதெல்லாம் என்ன? தனியார் மயம், எல்லாம் தனியார்ட்ட கொடுத்துருது. உலக மயம்னா உலகத்தின் சந்தை. இதுல சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவர் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கு தரகராக இருந்து வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவராக இருந்து தன் நாட்டு குடிகளுக்கு சேவை செய்ய முடியாது, செய்ய முடியாது. வானூர்தி தனியார், பள்ளிக்கூடத்தை தனியார் நடத்துவார், மருத்துவமனையை தனியார் நடத்துவார், தொடர் வண்டியை ட்ரெயினை தனியார் நடத்துவார், கப்பல் கட்டும் துறைமுகத்தை தனியாரே கட்டுவார், வானூர்தி நிலையத்தை தனியாரே நடத்துவார். அரசின் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? அப்புறம் என்ன கொடுமை பாரு. என் நாடு அப்படின்னு இது எனக்கானது என்று சொல்லிக்கொள்ள இந்த நாட்டு குடிகளுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்ல, ஒண்ணுமே இல்லை. சாதி மதம் பேசிட்டே இருப்பான். அது பாரதிய ஜனதா ஒரு கோட்பாடு இருக்கு, பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோசம். அது நடக்கிறது விநாயக சதுர்த்தி, கணேசர் வாழ்க, விநாயகர் வாழ்க. அங்க போய் ஜெய் ஸ்ரீராம், டேய் அவர் பிள்ளையாடுறா, அவருக்கு ஜெய் ஸ்ரீராம் கோசம் தான். ஐயோ கொடுமையே, என்னவோ நடந்துருச்சு, நம்ம நல்லா சிக்கிக்கிட்டோம், வசமா சிக்கிக்கிட்டோம்.
வச்சு செய்யறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தப்பிக்கலான்னு பாக்குற இந்த இருக்கிற அறக்குற இடத்தையாவது காப்பாத்தி வச்சு வருங்கால என் பிள்ளைகள் தான் தோல்ல நின்று கத்துறான்ல, அவனுக்கு விட்டுட்டு போகணுமே, எனக்கு குடிக்க தண்ணி வைக்கணும், சுவாசிக்க காத்து வைக்கணும், அவனுக்கு நடக்க பாதை வைக்கணும், இருக்க வீடு வைக்கணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் இருக்காது. இருக்கு நான் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள எனக்கு சீமா இந்தா பண்ணு சுடுகாட்டை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சுடுகாடு ஆயிரப்போது அதுக்குள்ள ஓட்டை போட்டு எனக்கு ஆட்சி கொண்டாந்து கொடுத்துருங்க. நான் இந்த மலைகள ஆறு அறியாது காப்பாத்தியாவது வைக்கிறேன். நான் அதுக்கு இருக்க போறதில்ல, அது இருக்க போறது. எந்த கட்சி இதை பத்தி கவலைப்படுது? ஆற்று மணல் கொள்ளை போன போது எந்த கட்சி கவலைப்பட்டது? அள்ளி வித்தவர்களே இவர்கள் தான். அந்த பெருசா மணலை அள்ளி மலையை நொறுக்கி விற்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? நாங்க கிரஷர் வச்சிருக்கோம், குவாரி வச்சிருக்கோம். எத்தடா குவாரி வச்சிருக்க? குவாரி வச்சிருந்தா நிறைய வாரி வச்சிருப்பீல வீட்டுல, அதெல்லாம் எடுக்கணும். ஏன்னா கொடுமை மலையை நொறுக்கி மணலாக்கி வீடை கட்டி மாளிகை கட்டி வைத்து, மலையை நொறுக்கி ரோட்டை போட்டி வைத்து எங்கு செல்ல போறீர்கள் பெருமக்களே? எங்கு செல்ல போகிறீர்கள்? எங்க? சேலத்திலிருந்து சென்னைக்கு எட்டு வழிச்சாலை. ஏ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் இடையில கூட எட்டு வழிச்சாலை எல்லாம் இல்லப்பா. அப்படி கட்டுறதுன்னா பிரேசில் மாதிரி ஜெர்மன் மாதிரிப்பா, ஒரு பெரிய தூணை எழுப்பி இப்படி மலைக்கு மேல மலையை அறுக்காம நொறுக்காம அதுக்கு மேல அவன் போட்டிருக்கான், சாலை போட்டிருக்கான். அப்படி கட்டு, நான் ஒண்ணும் சொல்லலையே. என் மலையை கழுத்து அறுத்து குறுக்க அறுத்து 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 சாலை எட்டு வழி சாலை போட்டா வேகமா போயிடலாம். வேகமா போய் என்ன பாப்ப? சீரியல் பாப்பா இல்ல சினிமா பாப்பா? வேற என்ன பாப்ப? என்ன பண்ண போற சொல்ல? என்ன பண்ண போற? வேகமா போயிடலாம்ல, பெட்ரோல் செலவு மிச்சமாயிரும்ல. நீ கார்ல போனவனை பத்தி கவலைப்படுறியப்பா, அவனுக்கு நீரும் சோறும் கொடுக்கற விவசாய பத்தி சிந்திக்க மாட்டேங்கிறியப்பா. நீ வானூர்தியில் பறக்கிற வளர்ச்சி தான், ஆனால் அவனுக்கும் வயிறு பசிக்கும் போது கீழே இருந்துதான் உணவு போகணும். அது நிலத்தில இருந்தா வரணும் ராஜா, அது நிலத்தில தான் வரணும். காலக்குழு விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் நாடு போடுது நிதிநிலை அறிக்கை. அதை போடணும்னு சொன்னது எங்கள் ஐயா மருத்துவர் தான், முத முதல் மருத்துவர் ராமதாஸ் ஐயா தான், அதுக்கப்புறம் நாங்கள். அதை பட்ஜெட் போட்டால் பயிர் விளையாது ராஜா, நிலத்தில் வேலை செய்ய ஆள் வேணும். அது நான் சொன்னதுக்கப்புறம் வேக வேகமாக ரெண்டு பண விதை நடுறாங்க, அதை எடுத்து பாருங்கள், நாங்கள் வேலை செய்கிறோம் பாருங்கள். இத்தனை வருஷம் நட்ட பனை உன்னை காட்டு, ஆனால் நாங்கள் நட்ட பனையை காட்டுறேன். அறிவில் சிறந்த பெருமக்கள் சிந்திக்கணும். மனித ஆற்றலை மனித திறனை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற நாடு எதுவோ அதுதான் வாழும் வளரும். இந்தியா மாதிரி பாருங்க, நிதியமைச்சர் சொல்றாங்க கொரோனா நேரத்தில் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்தோம். 80 கோடி ஏழை இருக்க நிதியமைச்சரே சொல்றாங்க. அப்ப அப்படி ஒரு ஏழ்மை வறுமையில் இருக்கிற ஒரு நாடு வேளாண்மையை விட்டு வெளியேறிட்டா எப்படி வரும்? 200 ரூபா கொடுக்குறாங்க, வறுமை போயிருதுங்கிறாங்க. 200 ரூபாய் வச்சுட்டு என்ன செய்யும் அந்த ஆத்தா, அந்த அப்பத்தா என்ன செய்யும்? என்ன செய்யும்? கடையில் போய் அரிசி பருப்பு வாங்கும், காய்கறி வாங்கும். அந்த அரிசியும் பருப்பும் காய்கறியும் எப்படி வரும் கிடைக்கி? சொல்லு சொல்லுப்பா சொல்லு. நீ நினைச்சிட்டு இருக்கீல ஃப்ரெஷ்ஷா வந்துருது காய்கறி, அப்படி ஃப்ரெஷ்ஷா அது அங்க எப்படி காய்கறி வரும்? எப்படி வரும்? இப்படிதான் தஞ்சாவூர்ல போய் ஒரு அணைக்கட்டை திறந்து வச்சுட்டு பெருந்தலைவர் காமராஜ் நம்புதாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஐயா மக்களுக்கு ஏதாவது காசு ஒரு 500 ரூபாய் கொடுங்கயா, அது கொடுத்துடலாம்னே. அது ஒண்ணும் இல்ல, பணம் அடிச்சுக்கிற அடிச்சடிக்கிற மிஷின் நம்ம மட்டும் தான் இருக்க, அடிச்சு முட்டை முட்டையை ஆளுக்கு ஒரு முட்டையை கொடுத்துருவோம். அப்புறம் அதை வச்சு என்ன பண்ணுவ? காசு வீட்டுல நிறைய எந்திரிச்சுன்னா வேலைக்கு போக மாட்டேன், ஆனா கடைக்கு போவ. கடைக்கு போய் ஆனா கடையில போய் காய்கறி வாங்க போவ. காசு இருக்கு உனக்கிட்ட, காய்கறி வாங்க போவ, அரிசி பருப்பு வாங்கணும். அந்த அரிசியும் பருப்பும் காய்கறியும் எப்படி வரும்? வேலை செய்யணும்ல. உழைக்காமல் உண்பதும் ஒருவித திருட்டுத்தான் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். உழைக்காமல் உண்பதும் ஒருவித திருட்டுத்தான். சபர்மதி ஆசிரமத்தில் மனு பெண்ணு அவருக்கு உதவி, ஒரு பெண் அவர் கிளம்பும்போது பழச்சாறை கொண்டாந்து கொடுக்குறாங்க ஒரு கோவிலில், நிறைய இருக்கு
நிறைய இருக்குன்னு கேட்குறாரு. ரெண்டு மாம்பழம் புழிஞ்சேன், ரெண்டு மாம்பழம் சாப்பிட்ற அளவுக்கு நான் உடல் உழைப்பு செய்யல, வேற யாருக்காக கொடுத்துருக்கோம், நான் போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், இதே 100 நாள் இல்லை 200 நாள் கூட வேலையை கொடுங்க, 200 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுங்க. நான் விவசாயம் பண்ணுறேன்ல, நான் 300 ரூபா கொடுக்குறேன். இந்த உழைப்பு என் நிலத்தில் பயன்படுத்திட்டு நீங்கள் 200 ரூபா சேர்த்து கொடுங்க, 500 ரூபாய் எடுத்துட்டு வீட்டுக்கு போட்டுங்கிறேன். நீ அத நான் என்ன சொல்றேனே காதுல வாங்காம சீமான் சொல்லிட்டாச்சு. நான் தான்டா சொல்லுவேன், வேற எவன்டா சொல்லுவான், நான் தான் சொல்லுவேன், நான் தான் சொல்லுவேன். இங்க பாருங்க, என் அன்பிற்குரிய சொந்தங்கள், மக்கள் விமர்சிப்பார்கள், எல்லாரும் திட்டுவார்கள், எல்லாரும் நம்ம தப்பா பேசுவார்கள் என்று எண்ணினால் அஞ்சினால் எது ஒன்றையும் புதிதாக ஒன்றை படைக்க முடியாது, உருவாக்க முடியாது. ஐயா இறையன்பு சீக்ரெட் சிம்மாசனத்தில் எழுதியிருக்காரு, படிங்க. என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு கருத்தியலுக்கு ஒரு கோட்பாட்டுக்கு எதிராக புதிதாக ஒன்றை சொல்லணும்னா மக்கள் விமர்சிப்பார்கள், ஏற்பார்கள், ஏற்க மாட்டார்கள், அதை பத்தி கவலையே பண்ணக்கூடாது, சொல்லணும். அதுக்கு போர் வீரனை விட வீரமும் துணிவும் தேவைப்படுதுங்கிறார். அப்படி போனா உனக்கு ஓட்டு போடணும். அவங்க தான் போடலையேப்பா, நீ தான் இந்த 100 நாள் வேலையை கொடுத்து ஓட்டப்புறம் வாங்கிடுறியே, அப்புறம் எனக்கு எங்க போட போறாங்க? நான் என் தாத்தா பாட்டிக்கு அப்பன் பெரியப்பன் சித்தப்பனுக்கு வேலை செய்ய வந்தவன் இல்லை ராஜா, எனக்கும் கீழே இருக்கிற என் தம்பி தங்கிகளுக்கு வேலை செய்ய வந்தவன். அவா ஒரு பச்சை பணியனை போட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க, அவளுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தோலை நின்று கூட்டத்தை கேட்கிறவன் நாளைக்கு முன்னாடி நின்று கை தச்சிட்டு இருப்பான், வருவா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. 2016 நின்னா 1100-2000 ஓட்டு, இந்த வாட்டி 15,000-20,000 அப்படி ஓட்டு, இதே கன்னியாகுமரியில் காங்கிரஸ் தான் வரும், பிஜேபி தான் வரும், ஏன் அதை கட்டிட்டு அழுகிற சனி என்ன, எதுக்கு அழுகிற, எதுக்காக உனக்கு நின்று இருக்கு, எதுக்காக நின்று இருக்கு உனக்கு, எதுக்கு இந்த கட்சி இந்த வழக்கொள்ளைக்கு எதிராக நிற்குமா? ஊழல் லஞ்சம் என்பது ஒரு நிர்வாக சீர்கேடு. சரியான நிர்வாகி ஒருவன் வந்தால், பெருந்தலைவரை போல ஒரு ஆட்சியாளன் வந்தால் ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிட போகுது, அவ்வளவுதானே. ஆனால் வளத்தை எப்படி நீ வைப்ப, எப்படி இது பண்ணுவ, வளக்கொள்ளையை எப்படி தடுப்ப, நீர் கலவுவதை பத்தி நீ கவலைப்படலையே, போத்தல் அடைச்சு விற்க வந்துட்ட, குடுவில் அடைச்சு வித்துட்ட, நாங்க அப்படி குடிக்கலையே. சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிணத்துல வெடிச்சு குடிச்சோம், அப்புறம் குழாயை கொண்டாந்து ஊத்துறாங்க, அப்புறம் ஏரியில ஆறுல அருவியில இப்படி தான் குடிச்சிட்டு கிடந்தோம். இன்னைக்கு போத்தன் எனக்கு தவிக்குது, என் தம்பி வந்து ஒரு கிண்ணிலே ஒரு அக்வஃபனோ ஏதோ கண்ட கண்ட பேர்ல இருக்குதுல, உண்மையிலேயே உரிமம் பெற்று நடத்துறாங்களா, சுத்திகரிக்கப்படுதா, அது மனிதன் குடிக்கிறதுக்கு இருக்கு. அதுல வந்து இங்க பாருங்க, தாகம் நீக்குமே ஒளிய நீரினால் மனித உடலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த திறன் ஆற்றல் அதுல இருக்காது, தாக நிற்கும். அதை குடிச்சு விட்டு நாங்க அப்படியே போத்தல அண்ணாச்சு ஒரு அக்கம். அப்ப கொக்கு குருவி சிட்டுல என்ன பண்ணும், கடையை சுத்தி அண்ணாச்சி அண்ணாச்சி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கிண்ணில கொடுங்க அப்படி கொடுமை. பாம்பை பார்த்தா ஓடுவான், பாம்பு கொத்தத்தானே வரும், தண்ணிக்கு காலகால சுத்தி வருதுன்னா அவன் போத்தலை எடுத்து குடிச்சிட்டு இப்படி போகுதுங்க. ஒரு அணிலாம் அந்த போத்தலை கொண்டுட்டு ஒருத்தன் போறான், பின்னாடியே ஓடி சுரண்டுதுங்க தண்ணி தாகத்துக்கு. இவ கிரிக்கெட்டுக்கு ரவுண்ட விளையாடுறதுக்கு ஒரு தடவை அந்த தரை நினைக்கிறதுக்கு 2 லட்சம் லிட்டரு 2,50,000 லிட்டரு தண்ணி தேவைப்படுது. அது செயற்கை செயற்கை புல், அதில் போய் ஈரத்தை தொடச்சி விட்டுறான், மொத்த குரங்கு ஓடி அந்த அந்த தண்ணியை பிடிக்குது. இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே மலையில் இருந்தால் தண்ணி வந்தது நமக்கு, அருவி வந்துச்சு. மலைகளில் வாழுகிற விலங்குகளுக்கு மலை அடிவாரத்தில் ஓரத்தில் போய் தொட்டியை கட்டி அதில் தண்ணி ஊற்றி வச்சு வராங்க, என்ன கொடுமை நிகழ்ந்துருச்சு பாருங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த தொட்டியில் தண்ணி வத்திருச்சு, ஒரு யானை வந்து தும்பிக்கை விட்டு குடிச்சிட்டு போயிடுச்சு, அதுக்கு எட்டுது. ஒரு காட்டு எருமை சுற்றி 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 தவிக்குது, எப்படி குடிக்கும், எப்படி குடிக்கும், அதெல்லாம் செத்தா என்ன சீமான், காக்கா செத்தா என்ன சீமான், கொக்கு செத்தா என்ன, மைனா செத்தா என்ன, ஐயோ நீ செத்து போயிருவ. காக்கா சாகும்போது பார்க்க நீ இருக்க, நீ சாகும்போது யாரும் இருக்க மாட்டாங்க பார்க்கறதுக்கு, எவனும் இருக்கப்படுது. நான் சொன்னேன் கருமாதிக்கு கூட கத்துறதுக்கு உனக்கு காக்கா இருக்காதுறான்ட்டு, இவன் எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தான்.
சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை சென்னைக்கு இந்த ஸ்டோர் வைக்க படையில் வைக்கும்போது ஒருத்தர் வாடகைக்கு விடுறாருங்க காக்கைய. இருக்கு வலையொலியில் இருக்கு, நீங்கள் பாருங்கள். வாடகைக்கு இந்த வீட்டில் கொண்டு வர்றாரு, அதை வச்சுட்டுனா அடுத்த வீட்டுக்கு கொண்டு போகிறாரு, காசு 50 ரூபா. கருமாதிக்கு கத்துறது கூட காக்கை இல்லாமல் பண்ணிடுச்சு. இவனுக்கு என்ன தெரியுமா, ஏன் காக்கை பேசுகிறாரு, ஏன் மைனா பேசுகிறாரு, ஏன் வவ்வால பேசுகிறாரு, சிட்டுக்குரியை பேசுகிறாருன்னு நினச்சிட்டுக்கான். இந்த வேப்ப மரம் இருக்குல்ல, இது எவ்வளோ பழம் பழத்துக்கு இல்லை நினைக்கிறீங்க? ஆயிரக்கணக்காக விழும், ஆனா ஒண்ணுமே முளைக்காது ராஜா, முளைக்காது. அதை காக்கை திங்கணும், வவ்வால் திங்கணும், பறவை மைனா திங்கணும். அந்த பழத்தை தன் உணவுக்காக தின்னு அது கழிவாக போடும் போதுதான் அது முளைக்கிற திறனையே பெறுது. நீ வந்து இந்த பாரு, இந்த மரத்தை நம்ம தாத்தனை பாட்டன நட்டிருப்பான், நம்ம சித்தப்பனா பெரியப்பனா. ஆனால் மலைமுகடுகளில் அடர்ந்து இருக்கிற காடுகளை யாரும் நடல, அவ்வளவு மரங்களையும் நட்டு வளர்த்தது பறவைகள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். சில இளவம் பஞ்சுக்கு இயற்கையிலேயே அது வெடிச்ச உடனே அப்படி பறந்து போற மாதிரி ஆற்றல் இருக்குது, திறன் இருக்குது, காத்து தள்ளி கொண்டு விட்டுருது இளவம் பஞ்சுக்கு. ஆனால் இடப்பெயர்வு செய்ய முடியாத அந்த பழங்களுக்கு விதைகளுக்கு இயற்கை பறவைகளுக்கு உணவாக்கி தூக்கி தள்ளிடுது. காக்கை இங்கே சாப்பிட்டு இங்கே கழிவு போடுறதுல தூக்கிட்டு போய் அந்த மலையில போட்டுரும், அங்கவே போட்டுரும், அங்கவே போட்டுரும். அப்படித்தான் மரங்கள். ஆலமரம் அரச மரத்துக்கு கீழே எவ்வளவு விதைகள் பழம் கொட்டுது, அந்த மரத்துக்கு கீழே ஒரு கண்ணு ஆலமர கண்ணு அரச மர கண்ணு காட்டுங்க, முளைக்காது. பறவைகள் தின்று மைனாவும் வவ்வாவும் தின்னு அதை கழிவாக போடும் போதுதான் முளைக்கும் திறனை அந்த விதை பெறுது. அதனால காக்கை செத்து ஏதாவது போய் பேசிட்டு காக்கை பத்தி எல்லாம் பேசிட்டுக்கிறாருங்க, சிட்டுக்குருவியை பத்தி பேசிட்டு பைத்தியக்கார. தேனீக்கள் மட்டும் இல்லை என்றால் மனித இனமே 4 ஆண்டுகளே அடிஞ்சு போயிருங்களா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நான் சொன்னா கூட ஏதோ பேசுறாருங்கன்னு சொல்லலாம். தேனீக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது போய், ஏய் தேனீக்கள் பூச்சி, வண்ணத்து பூச்சி, வண்டு தேனீக்கள் எந்ததும் பூக்கும் காய்க்காதப்பா, காய்க்காது. கத்திரிக்காய் பூக்கும், வெண்டைக்காய் பூக்கும், தக்காளி பூக்கும், காய்க்காது. அப்ப என்ன செய்யணும், தேனி போய் தேனை உண்ண, அது அது தன் சேவையில் அது பொது ஒரு சேவையை செஞ்சிருது. இங்க போய் தேனை தின்ட்டு மகரந்தத்தை மூக்கில் இப்படி ஒட்டிக்கிறது ரெக்கையில், திருப்பி போய் வேற பூவில் உட்காருது, திருப்பி போய் வேற பூவில் உட்காருது. அப்ப இந்த மகரந்தத்தை ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு கடத்துது, கடத்தும் போது தான் அந்த மகரந்தம் சூழ் கொண்டு கருக்கொண்டு காய்க்குது. அப்படிதான் கத்திரிக்கை காய்க்குது. அதை சொன்னா பாருங்க, ஒருத்தன் எழுதிருந்தான், தேனீக்கள் இல்லாதனால இந்த 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 முறை முருங்கைக்காய் காய்ப்பு கம்மியாகி விட்டது. நான் பேசினது ஒருத்தன் போட்டிருக்கான், 10 வருஷமா ஒருத்தன் இதுதான் பேசிட்டுக்கிறான். ஆனால் இப்ப என்ன தெரியுமில பண்ணிட்டாங்க, பூச்சி எல்லாம் செத்துருச்சு, வண்ணத்து பூச்சி தேனி எல்லாம் கொன்னுட்டு தோட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு இந்த பூவை இந்த பூவையும் ஒட்டி ஒட்டி விடுறான். ஏடா பைத்தியக்கார, இந்த தெருக்கு தெரு இந்த செயற்கை கருத்தரிப்பு மையம் வச்ச மாதிரி இவங்க செயற்கை கருத்தரிப்பு. பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு இந்த நாடு மக்களும் படுற பாடு இருக்க. அவரு பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்குவோம், யாரு, நம்ம ஐயா பிரதமர் ஐயா. ஐயா அதை நான் சொல்லணும்யா, நீங்க செய்யணும்யா, நீங்களும் பிளாஸ்டிக் இல்லாத நாடை உருவாக்கும். இதையா இது தூய்மை இந்தியான்னு ஒரு திட்டம் போட்டார், 1000 கோடி, ஒரு அழுக்கும் கூட்டி வரப்படல, மொத்த குப்பையும் அப்படிதான் கிடக்கு. பிளாஸ்டிக் நெகிழி குலைமம் பாலித்தீன் இதை ஒழிக்காமல் ஒரு எப்படி நீங்க அதை சரி செய்வீங்க, எப்படி சரி செய்வீங்க? பாலித்தீன் தாள் இருக்குல்ல, மக்கி மண்ணோட மண்ணா போவதற்கு 5000 ஆண்டு ஆகுங்கிறான் ஒருத்தன், ஒருத்தன் 50000 ஆண்டு பார்த்தது யார் பார்க்க போறது? அன்னைக்கு மஞ்ச பைய தூக்கிட்டு போனோம், கறி வாங்கணும்னா தூக்குச்சட்டி எடுத்துகிட்டு போனோம், அதாவது கறியை வாங்கிட்டு வந்தோம், இல்லைன்னா வாழை இலையில கட்டி கொடுப்பாங்க, இல்லைன்னா பணமட்டையில் கட்டி கொடுப்பாங்க கறி. இதெல்லாம் இன்னைக்கு எல்லாமே பிளாஸ்டிக் பை ஸ்டைல், அது அதை தூக்கி 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 போட்டு நாடங்களும் குப்பை மேடா போச்சு. ஒரு ஒரு தாள் இப்படி கிடக்குனா என் அன்பிற்குரிய மக்களே, அது மலைத்தூள் இப்படி வருதுன்னா பூமிக்குள்ள போக விடாமல் ஏந்திக்கிறது, அப்படியே நீராவியாகி மேலே போயிருது. அதுதான் அதுதான் இங்க இருக்கிற சிக்கல் எல்லாமே. பாருங்க, ஒரு நாடு
தண்ணீருங்கிறது உலக உயிர்களின் உயிர் தேவை, மனித தேவை மட்டுமல்ல. அது விற்பனைக்கு வந்துச்சு. அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் குடிநீரும் வியாபார பண்டமாய் ஆகிவிட்ட நாடு நாடு அல்ல, அது சுடுகாடு, அது நரகம். அது தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளவு பெரிய சிக்கல். இதெல்லாம் ஏதாவது இன்னைக்கு வந்து ஒரு நாள் பேசிட்டு போயிடுவாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி வருவேன், அடிக்கடி வருவேன். பங்காளிகளை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஆமா, அவரை பார்க்கணும். பரவாயில்ல, பேசிட்டு போட்டோம். அதனாலதான் மந்திரியா வச்சிருக்காங்க. அரசு தலையிட்டு மணலை கடத்தை தடுக்கணும். நீங்க குளிப்பாறைகளை நாங்க ஒண்ணும் சொல்லல. நீங்க குளிப்பாறை இருக்கிறத எடுத்துக்கிறீங்க, பண்ணிக்கிறீங்க, நாங்க ஒண்ணும் சொல்லல. ஆனா மலைகளை நொறுக்குவது வந்து பேராபத்தான போக்கு. நிலத்தை பாலவயமாக்கி விட்டுரும். மனிதர்கள் மட்டுமல்ல, எந்த உயிர்களும் வாழ முடியாத சூழல் உருவாகி போகும். அதை ஒரு பொறுப்புள்ள அரசு என்பது தடுக்கணும். வளத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். உலகம் என்பது உங்களுடையதில்லை, மனிதனுக்கு மட்டுமானதல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இந்த உலகம். நாம இந்த பூமி வந்து நம்மளுடையதில்லை, நம்ம வாடகைக்கு வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். வீட்டு வாடகை வீட்டில் குடியிருக்கிறவன் வீட்டை காலி பண்ணும்போது வீட்டுக்காரருக்கு எப்படி பத்திரமா ஒப்படைப்பானோ, அப்படி நாம நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைச்சிட்டு போகணும் இந்த பூமியை. நீங்களே வாழ்ந்து தீர்த்து விட்டு போறதுக்கு இது உங்களுக்கு ஒன்று பத்திரம் போட்டு கொடுக்கல. இத பேசுறது இல்லை யாரும். இங்க சாமியை பேசுறதுக்கு ஆள் இருக்கு, சாமிக்கு அரசியல் செய்யறதுக்கு. எங்கள் கடவுளை பேசிட்டாரு, எங்க தப்பிச்சு. வாழ்ற பூமியை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவிலே ஒண்ணுதான் இருக்கு, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால இந்த மலைமொழிங்கி மகாதேவங்கிட்ட இருந்து நம்ம மண்ணை பலத்தை காப்பாத்துறது நம்ம கடமை. மலை என்பது வெறும் மலை இல்லை, வெறும் கற்களால் ஆனது அல்லது, அப்படி கருதிடக்கூடாது நீங்க. அதனால என்ன விலை கொடுத்தும் அதை தடுத்து பாதுகாத்து வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பும் கடமையும். கவனிங்க, கேரளாவில் தொடங்கி தமிழ்நாட்டில் இருந்து அப்படியே கர்நாடகாவில் போய் ஒரிசால முடியுது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. நியூட்ரின ஆய்வை கர்நாடகாவாக காங்கிரஸ் ஆளுது, பிஜேபி ஆளுது. அங்கே இதே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு, அங்கே நியூட்ரின ஆய்வை செய்யலை. ஜெயராம் ரமேஷ் தான் அதை கையெழுத்து போடுறாரு. அப்போ நான் போய் தேனியில் அதுக்கு சண்டை போட்டேன், இந்த மாதிரி பெரிய ஆர்ப்பாட்டம். அவர் என்ன சொல்கிறாரு, நீ தான் அங்கே வட இந்தியாவில் நிறைய மலைகள் இருக்க, இமயமலையில் கூட நீங்கள் பண்ணிக்கலாமே நீட்டின் ஆய்வு, ஏன் இங்கே வந்தீங்கன்னு கேட்கேன். இந்த ராக் தான் ரஃபாக இருக்குது, என்ன ரொட்டி துண்டா கடிச்சு பார்த்தீங்களா அதை. அதுக்கு வந்து கையெழுத்து போட்டது இந்த காங்கிரஸ் தான், கூடவே இருந்து ஒத்துக்கொண்டு வந்தது இந்த திமுக தான். இன்னைக்கு இத்தனை இத்தனை மாநிலங்களில் இருக்கும்போது, மலை இருக்கும்போது என் மாநிலத்தில் தேனியில் வந்து அதை செய்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு ஆபத்தும் இல்லையா? அமெரிக்க விஞ்ஞானி சொல்லிட்டாரா, அதனால தான்டா எங்களுக்கு பயமா இருக்கு. அமெரிக்க அமெரிக்க விஞ்ஞானிக்கு ஏன் தேனியில் இருக்க மலைக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? ஏதாச்சும் பாருங்க, இவங்களே சொல்றாங்க 50,000 டன் வெடிமருந்தை வச்சு தகர்ப்போம், அப்புறம் மலை என்னன்னு இருக்கீங்க? அப்படிலாம் நீங்க அங்க தகர்க்க கூடாது, என்னோட முல்லை பெரியாற்று அணை விரிவற்று வெடிச்சிருன்றாரு யாரு? பினராயி விஜயன். இப்ப நம்மால் வாய திறக்கல, 50,000 டன் வெடிமருந்து வச்சு தகர்ப்போம்னு அவனே சொன்னான்னா எவ்வளவு வெடிமருந்தில வச்சு தகர்ப்பான்னு நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. கற்களை என்ன பண்ணுவீங்க? வெடிச்சு சதுர கற்களை உடனே உடனே எடுத்து நாங்க ரோடு போட்டுருவோம். அவ்வளவு நல்லவங்களா நீங்க? லட்சம் டன் எடையுள்ள தூசை காற்று மண்டலத்துல கலக்குங்கிறாங்க. அப்புறம் என்ன, என் மாவட்டம் எங்க இருக்கு? எங்க இருக்கு என் ஊர்? எங்க இருக்கும்? அதனால அதை தடுக்கணும், அதுக்கு ஒரு போராட்டம் போராடணும். அணுக்கழிவை கூடங்குளத்திலே வச்சிருந்துட்டான். அது எப்படின்னா,
40,000 ஆண்டுக்கு பூமிக்குள்ள வச்சு பாதுகாக்கணுமா? இங்க இருந்து கர்நாடகால போய் கோலார் தங்கவேல கொட்டலாம் நினைச்சாங்க அந்த கஞ்சிவன். அவன் இது ஒண்ணு புறக்கடை இல்ல, உன் வீட்டு கக்குஸ் கழிவறைகள் கிடையாது, இங்க அனுமதிக்க முடியாதுட்டான். இதே பிஜேபி தான். ஆனா இப்ப தமிழ்நாட்டுல அங்கேயே வை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமில்ல? அவனுக்கு எல்லாம் பெத்தவனே அப்பனா இருக்கான், அதான் பிரச்சனை. இங்க பல ஆண்டுகளா நமக்கு மத்தவனே அப்பனா இருந்ததுனால வந்த பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிக்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடு மக்களும் தட்டுக்கட்டு நிப்பார். நீ எங்கேயோ ஆய்வு செய்ய எடுத்துட்டு போ, எங்கேயோ அணுக்களையோ கட்டிக்க தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்ல முடியலையே. காற்றாலையில இருந்து மின்சாரம் பண்ணிக்கிற முடியும், சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை தயாரித்து கொள்ள முடியும். நீ எதுக்கு இந்த அணுகளை கட்டிட்டு அலையிற? எதுக்கு அனல் மின்னத்தை கட்சிட்டு அலையிற? எதுக்கு? அணு குண்டின் மேல் அமர்ந்து இருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் ரெண்டு ஒண்ணுதான். நான் சொல்ல விஞ்ஞானியே சொல்றான், விஞ்ஞானியே சொல்றான். எதுக்கு? அதுவும் ஜப்பான் துபாய் நாடுகள்லாம் கடல் அலையில மின்சாரத்தை தயாரிக்குது, ஒரு பந்து மாதிரி போட்டு அதுல பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இருக்கும், எவ்வளவு வேணாலும் மின்சாரத்தை எடுத்துட்டு போகலாம். பிரிட்டன்லாம் என்ன பண்ணுது? கடல் கரையிலேருந்து சரியா 100 அடி அங்கே போய் காற்றாலையை நட்டுருது. எப்பவுமே காற்று வீசிக்கொண்டே இருக்கும், தேவையான அளவுக்கு மின்சாரத்தை எடுத்துட்டு போ. இனி அணுக்கழிவுக்காக போய் போறாங்க, அங்கே போய் சண்டை போடணும். இதே வேலை நாய்க்கு பிஸ்கட்டை போடுவாங்கல்ல, அப்படியே உட்காந்துருப்பாரு எஸ்எம்மா பேப்பர் படிச்சுட்டு செய்தித்தாளை படிச்சுட்டு, எடுத்துட்டு போடுவார், போய் கழுவிட்டு ஓடியாரும், அப்புறம் இந்த பக்கம் தூக்கி வீசுவார், அப்போ கேட்டுரும். நாய்க்கு ரொட்டி துண்டு போட்ட மாதிரி நமக்கு பிரச்சனையை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் இன்னைக்கு என்னப்பா எந்த ஊர்லப்பா அண்ணன், இன்னைக்கு கன்னியாகுமரினே, நாளைக்கு அண்ணன் தூத்துக்குடியில் போய் இந்த இடையில போறானும்னே, அது கட்டி சொரை கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு பஞ்சம்பலைக்கு போன கதையா? ஏதோ ஒரு பைய தூக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அதனால என் அன்பிற்குரிய சொந்தங்கள், நான் அருமை உடன் பிறந்தார்கள், பெருவெழுச்சியாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று நம்முடைய கோரிக்கை போராட்டத்தை பெரும் மாபெரும் வெற்றி போராட்டமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறீர்கள். இது தொடக்கம்தான். நம் மலைகள் நொறுக்கப்படுவதை தடுக்கிற வரை நாம் தொடர்ந்து போராடிக்கொள்ளும். நாம் போராட அஞ்சுகிறோம். கீவ விடுதலை புரட்சியாளன் செய்வாரா சொன்ன, நீங்கள் போராட அஞ்சுகிறீர்கள், ஆனால் விதை தினந்தோறும் மண்ணோடு போராடித்தான் முளைக்கிறதுங்கிறான். போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறான் என்கிறான் மார்க்சியம் கட்டி. அதனால நம்ம தொடர்ந்து போராடும், தொடர்ந்து போராடும். Hey.